சாமி என்று நினைத்து விடாதீர்கள். கொலகார போட்டதண்டா நீ மூணு கொலை அக்யூஸ்டவன். பழைய பழனிசாமியில நான் ஆட்டிடுவியா, எங்க அண்ணன் மயிர புடுங்கிடுவியா? போலீஸ் கேட்டாங்களாம், கட்சி ஆபீஸுக்கு பந்தோபஸ்து கேட்டாங்களாம், நாங்க பந்தோபஸ்து கொடுக்கலையா? ஜனங்களை பாதுகாக்கிறது போலீஸா உங்க ஆபீஸுக்கு? நாங்களா? நீங்க தானே சொல்றீங்க எச்சக்கல நாயங்களை. நாங்க 1.5 கோடி தொண்டை வச்சுக்கிறோம், 1.5 கோடி தொண்டோம், ஒரு 50 கோடி தொண்டர் போய் அங்க போய் நித்துறதானே? ஒரு 25 லட்சம் பேர் அங்க நித்தலாம் இல்லம்மா. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் செய்தார், ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் செய்தார், சசிகலாவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் துரோகம் செய்தார், ஓபிஎஸ்க்கு இபிஎஸும் இபிஎஸ்க்கு ஓபிஎஸும் துரோகம் பண்ணுகிறார்கள். இதுல யாரா நீங்க? எங்களை சொல்றீங்க குடும்ப அரசியல். குடும்பம் இருந்ததால் தான், எங்கள் ஐயா கலைஞர் பிள்ளை பெற்றதால் தான், எங்களுக்கு ஆண்மை இருக்குது, புள்ள பொறுக்குது, உங்களுக்கு என்ன கஷ்டம்? கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்க அண்ணன் தளபதி வந்தார். எங்க அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, உதயநிதி வந்தார். உங்க ஒப்பனுக்கு விதை பழுது, கோத்தாளுக்கு லேண்டு பழுது, அது பொறக்கலைன்னா அதுக்கு நாங்களாடா பொறுப்பு? ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, இப்போ எத்தனையோ கருத்து.